அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெட் பேப்பர் டூ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இனிமேல் எழுத போகிறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். அது நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு போய் நல்லாவும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டாகவே ஒரு சில டாப்பிக்கில் நம்மளுக்கு கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு. நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி மாற்றணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். இப்போ நான் இந்த வீடியோ கொடுக்குறதோட நோக்கம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை பார்த்தே நம்ம வந்து இதில் வந்து இது சிம்பிள், இது காம்ப்ளெக்ஸ், இது காம்பவுண்ட் சென்டென்ஸு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த அட்டவணை. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளில் பார்த்திங்கன்னா இப்போ ஆன், பிஃபோர், ஆஃப்டர், பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், ஓவிங் டு, தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு, இந்த ஈவெண்ட் ஆஃப், இன்கேஸ் ஆஃப், நாட், இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட், நாட் வித் ஸ்டாண்டிங், ஹேவிங், பீயிங், டு. இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த வார்த்தையை வச்சு இது வந்து என்ன சென்டென்ஸுங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஏற்கனவெல்லாம் கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் வந்திருக்க வரலங்கிறத விஷயம் இல்லை, நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்தாலே போதும் சிம்பிளுக்கு. காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த வரிசையில் இப்போ ஆண் வந்துன்னா எப்படி மாறும், எப்படி மாறுங்கிறது எக்ஸாக்ட்லியே நம்மளுக்கு தெரியலனாலும் கூட அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு ஞாபகம் இருந்தால் மேட்ச் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி வரும். இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், ஓவிங் டு, தேங்க்ஸ் டு, இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா பிகாஸ் வந்து ஆஃப் வந்தால் பிகாஸ் தான் அப்படியே வரும், அஸ் வரும், சின்ஸு, அப்புறம் அன்சோ. காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் அது ஈஸி தான், நம்ம மோஸ்ட்லி இந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சலாம். அண்டு, அண்டு தென், அன் தென், அன்சோ, அன் தென் ஒன்லி, பட்டு, அன் எட்டு, அண்டு, அன்சோ, அண்டு. இப்போ நீங்கள் எது எதுக்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருதோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அன் தென் ஒன்லிங்கிறது எதுக்கு வரும், இந்த ஈவெண்ட் ஆஃப், இன்கேஸ் ஆஃப், நாட், இதை மாதிரிலாம் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் எழுதும்போது அன் தென் ஒன்லி அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கலாமா. அப்போ இந்த வார்த்தையை வச்சே நம்ம வந்து ஈஸியாக கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். நான் ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து எழுத போகிறதில்ல, நீங்களாக சென்டென்ஸை நம்ம எழுதணுன்னா தான் எல்லா விதிமுறைகளும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நம்மளுக்கு நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து காம்பவுண்டாக மாற்ற சொல்லியிருந்தாங்கன்னா நாலு ஆப்ஷன் இருக்கும். அதில் நாலு ஆப்ஷன் பார்க்கும்பொழுதே நம்ம இந்த குறிப்பிட்டக்கூடிய இந்த வார்த்தைகள் தெரிஞ்சாலே போதுமானது. அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த பாக்ஸை மட்டும் கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள் அப்பப்போ. இதில் வார்த்தைகளும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ எப்படி எப்படி வந்தால் எப்படி மாறுங்கிறது இப்போ நம்ம சொன்னலை, இந்த ஈவெண்ட் ஆஃப், இன்கேஸ் ஆஃப், நாட்டுன்னு வந்ததுன்னா இந்த மாதிரி வந்ததுன்னா இஃப் அன்லெஸ் வரும், காம்ப்ளெக்ஸில் காம்பவுண்டில் வந்தால் அன் தென் ஒன்லி வரும். இப்படி கொஞ்சம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் செலவிட்டு கொஞ்சம் நம்ம இதே போல் இங்கிலீஷில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மீண்டும் சொல்கிறேன், இது வந்து நம்ம எழுத போகிறதில்ல, சென்டென்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறதில்ல, எல்லாமே இருக்கும், நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்தாலே போதும். அப்போ சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வார்த்தைகள் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிளும் இதுலையுமே இருக்குது பாருங்கள், ஆன் அரைவிங் லேட், ஐ மிஸ்டு த ட்ரெயின். இது வந்து சிம்பிளாக இருக்குது, ஏன்னா ஆன் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு முதல்ல கொடுத்தாம ஆன் வந்து எப்படி மாறும் இதை பாருங்கள். அஸ்ஸூனஸ் வென்னு, எதுக்கு அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துக்கலாம், அஸ்ஸூனஸ் இல்லைனா வென்னு கொடுக்கலாம். நம்ம எடுக்கிறோம் வென் ஐ அரைவ்டு லேட்டு, இது எல்லாமே இந்த மாற்றணும், இந்த ரூல்ஸ் படி அரைவிங் அப்படிங்கிறது அரைவிடுன்னு மாற்றுறது எல்லாமே அது ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தா தெரியும். நான் அதை சொல்லலாம், நான் டெப்த்தாக சொல்ல வரல, நார்மலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். வென் ஐ அரைவ்டு லேட், ஐ மிஸ்டு த ட்ரெயின், இதை வந்து காம்ப்ளெக்ஸு. இப்போ என்ன செஞ்சோம், ஆணுக்கு பதிலாக வென்னு நம்ம அந்த கொடுத்துருக்கத மாற்றியாச்சு. அரைவிங் அப்படின்னா அது அரைவிடு தான், அது வந்து நம்மளுக்கு வந்து மாற்றுறது தான். இதே காம்பவுண்டுன்னு ரெண்டுத்தையும் இணைச்சி சொல்கிறது நம்ம என்ன சொன்னோம், அண்டுங்கிற வார்த்தை வந்திருக்கும் தான் பாருங்கள், ஐ அரைவ்டு லேட்டு அண்ட் ஐ மிஸ் த ட்ரெயின், இவ்வளோதான் சிம்பிளாக. இந்த கான்செப்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிங்க. அப்போ இந்த அட்டவணை நம்மளுக்கு தெரிஞ்சாலே ஓரளவு நம்ம மேக்கப் பண்ணிடலாம். அந்த அட்டவணை தான் நம்மளுக்கு மெயின். இதை வந்து ஒரு முறைக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் இதே போல் நம்ம எல்லாத்துக்கும் நீங்கள் படிக்கணும், டைம் இருக்கிறவங்க சொல்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் வந்து சுத்தமாக ஒமிட் பண்ணாங்க, இந்த முறை எல்லாருமே படிக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த முறை நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண போகிறீங்க. அதனால் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.